வணக்கம். டிடிடிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சதுச விற்பனை நிலையங்கள் மூலம் அதிக வருமானம் கிடைத்துள்ளது. கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சர். புத்தாண்டில் இடம்பெற்ற திடீர் விபத்துகள். 185 பேர் மருத்துவமனையில் அனுமதி. கொழும்பு தேசிய மருத்துவமனை. ஐஎஸ் நிலைகள் மீதான அமெரிக்காவின் அதிரடி தாக்குதல். அமெரிக்க ஜனாதிபதி பெருமிதம். சர்வதேச கிரிக்கெட் விதிமுறைகளில் அதிரடி மாற்றங்கள். மெரில்போன் கிரிக்கெட் சங்கம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். சதோச விற்பனை நிலையங்கள் கடந்த ஆண்டு பண்டிகை காலத்தில் ஈட்டிக்கொண்ட வருமானத்தை விட அதிக வருமானத்தை இம்முறை ஈட்டியுள்ளதாக கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சர் ரிசாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இம்முறை பண்டிகை காலத்தில் இதுவரையான காலத்தில் சதுச விற்பனை நிலையத்தின் வருமானம் இருமடங்காக அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 10ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட்ட சதுச விற்பனை நிலையங்கள் ஊடாக நிவாரண விலையில் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய பொருட்களின் பொதிகள் வழங்கும் வேலை திட்டம் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என்றும் அமைச்சர் ரிசாத் பதியுதீன் தெரிவித்தார். நேற்று இரவு முதல் 24 மணித்தியாலங்களுக்குள் திடீர் விபத்துகள் காரணமாக 185 பேர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு தேசிய மருத்துவமனை தகவல் வெளியிட்டுள்ளது. இதேவேளை புதுவருடத்தை முன்னிட்டு வாகன செலுத்துபவர்களின் விபத்துகள் ஏற்படாதவாறு அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு கோரப்பட்டுள்ளது. வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது. அதிவேக பாதைகளை பயன்படுத்துபவர்கள் வீதி ஒழுங்குகளை கடைபிடித்து வேக கட்டுப்பாட்டுடன் வாகனங்களை செல்லுமாறு வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையின் தலைவர் மருத்துவர் சிசிர கோதாகொட கோரிக்கை விடுத்துள்ளார். கிழக்கு ஆப்கானிஸ்தானில் இஸ்லாமிய தீவிரவாதிகளின் நிலைகளை இலக்கு வைத்து அமெரிக்காவினால் முன்னெடுக்கப்பட்ட பாரிய குண்டு தாக்குதலினால் பெருமை அடைவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களுடனான சந்திப்பின் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நேற்றைய தாக்குதல் மற்றும் ஒரு வெற்றிகரமான செயல், எங்களுடைய இராணுவத்தினை எண்ணி பெருமை அடைகின்றேன். என்ன நடந்தது என்பது ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஆகவே அமெரிக்க இராணுவ தளபதிகளுக்கு நான் முழுமையாக அதிகாரம் வழங்கியுள்ளேன். உலகின் மிகச்சிறந்த இராணுவத்தினை நாம் கொண்டுள்ளோம். வழக்கம் போன்று அவர்கள் தமது வேலையை சிறப்பாக செய்து முடித்துள்ளனர். கடந்த 8 வருடங்களில் என்ன நடந்தது என்பதையும் கடந்த 8 வாரங்களில் என்ன நடந்தது என்பதையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அமெரிக்க இராணுவ கொள்கைகளில் மிகப்பெரிய வேறுபாட்டை காண்பீர்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். களத்தில் ஒழுங்கீனமாக நடந்து கொள்ளும் வீரரை நடுவர்களே களத்தை விட்டு வெளியேற்ற அனுமதி அளிப்பது உட்பட சர்வதேச கிரிக்கெட் போட்டி விதிமுறைகளில் சில முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன. புதிய விதிமுறைகள் எதிர்வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட் விளையாட்டின் விதிமுறைகளை நிர்ணயிக்கும் மெரில்போன் கிரிக்கெட் சங்கமே இவ் அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்தும் டிடிடிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.